நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கார் வாங்கணும் கார் வாங்க பெரிய ஒரு பெரிய ஒரு கனவு கனவு என்னவா கரெக்ட் என்னவா கரெக்ட் சிபி கார் சிபி கார் சிபி கார் நான் உங்கள் டிஎஸ்கே. ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு புதுசாக சேலுக்கு வந்திருக்க வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி பெலினோங்க. மாருதி ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் இந்த பெலினோ தான். அதுவும் பெலினோவில் டீசல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செல்லிங் ஜாஸ்தி. இப்போ வரைக்குமே இதோட செல்லிங் நம்பர்ஸை வந்து வேறு எந்த காரணாலையுமே பீட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த இதோட செல்லிங் பார்த்து தான் டொயோட்டோவில் வந்து ஜாயின் வெஞ்சர் பண்ணி இப்போ டொயோட்டாலையும் கிளான்ஸ் ஆகிற பேரில் இந்த இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து இது நல்ல ஒரு அதாவது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் ஃபியூச்சர்ஸு தென் வந்து மைலேஜ் வைஸ் எல்லாமே ஒரு ஃபுல் டாப் பேக்கடு வெஹிக்கிள் தான் சொல்லணும். இப்போ இதோட மாடல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். தென் அதுக்கு முன்னாடி அவுட்டர் பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளீனாக இருக்குது. இதில் எந்த வித டென்ட் ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது ரீபெயிண்ட்டு எதுவுமே ஆக கிடையாது. வெஹிக்கிள் வைஸ் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிக் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காரு. அதே மாதிரி இன்டீரியரும் அப்படி தான் இருக்கும். இன்டீரியர் நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவுட்டர் பாடி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அலைன்ஸோடு வந்துடும். தென் ரியர் பாடி பாருங்கள். ரியர் பாடியும் வந்து எந்த டென்டிஸ்ட் கேஸ்ட்டும் இருக்காது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மேபி பாடியில் எதுவுமே பெயிண்டிங் ஆகிருக்காது. பட் பம்பர் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் அடிபடுற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் ரியர் பம்பர் தான். தென் இது பெயிண்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பாடியில் வந்து எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் அடிக்கடி எதுவுமே கிடையாது. வெஹிக்கிள் வைஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. ஒரே ஓனர் தான். சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 121 ஓடிருக்கு. எல்லா கிலோமீட்டருமே கஸ்டமர் கம்பெனியெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் வைஸ் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம சர்வீஸ் ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக மாருதி போய் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இது நம்பர் கொடுத்து நம்ம இதோட டோட்டல் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். தென் இப்போ இன்டீரியர் மட்டும் பார்க்கலாம். இதில் இன்டீரியர் பார்த்தோம்னா இது ஒரு ஃபுல் பேக்கடு வெஹிக்கிள் தான் சொல்லுங்க. இது வந்து ஆல்ஃபா வேரியன்ட்டு. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் டீசல் வெஹிக்கிளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். தென் வந்து இதில் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும். தென் வந்து ஏசி வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு சாங்ஸு வீடியோஸ் ப்ளே பண்ணிக்கலாம், நேவிகேஷன் வந்துடும், எஃப்எம் வந்துடும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இது பண்ணிக்கலாம். ஃபோன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்மார்ட் அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இந்த ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் பார்த்தீங்கன்னா இது இது ஏசி மாடுவலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலோட வந்துடும் உங்களுக்கு. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலில் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங் வீலில் வந்துடும். இந்த ஃபோன் கட் பண்ணுற பட்டனு இது எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டோட்டலாக 121,000 கிலோமீட்டர் ரன் ஆகிடுங்க. இதுலேயே உங்களுக்கு வந்துடும் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி பாருங்கள் கிட்டத்தட்ட 17.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்குது இந்த வெஹிக்கிள். இது ஒரு என்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வந்துடுங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆஃப் பண்ணுறக்கு இந்த பட்டனோட வந்துடும் உங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் பாருங்கள். இது வந்து ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். தென் வந்து சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். சீட்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். அது போக வந்து ரியர் வியூ இது வந்து ஆன்டி கிளார்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸோடவே உங்களுக்கு வந்துடும். தென் அப்படியே ரியரில் பார்ப்போம் அப்படின்னா ரியர்லேயும் உங்களுக்கு ஆக்சுவலாக லெதர் அப்பல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்பல் சர்வீஸ் வந்து எந்த வித டேமேஜும் கிடையாது. அப்பல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ பிக் அண்ட் க்ளீன்டாக இருக்குது. கஸ்டமர் அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. உள்ளே ஃபுல் மேட் இருக்குது. தென் கட் மேட்டும் போட்டிருக்காங்க. தென் அவுட் பாடி பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கா ரியர் வைப்பர் வந்துடும். தென் அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்னொரு 10,000-15,000 ருபீஸ் ஓட்டுற அளவுக்கு டயர் கண்டிஷனும் இருக்குது. சரி, இது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். ஜஸ்ட் அது மட்டும் நம்ம செக் பண்ணுறேன். எப்போ சர்வீஸ் பண்ணிருக்கோம் அடுத்த சர்வீஸ் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் ஆல்ரெடி நெக்ஸ்டால தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி 111,000
சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல சாரி கரெக்ட் 111,000 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 127,21 நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 121 ஓடி இருக்கு. இப்போ நம்ம சர்வீஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த சர்வீஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 725,000 கோட் பண்ணுறோம். இது ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். என்ன மேக்ஸிமம் என்னால் கம்மி பண்ணி கஸ்டமர்ட்ட வந்து வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நம்ம ஆஃபீஸ் சிபிஇ காசுங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு சேரன் நகரில் இருக்குது. அதாவது விமன்ஸ் ஐடிஐக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஆஃபீஸில். இந்த வெஹிக்கிள் பிடிச்சிங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸ் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குறேன். வெஹிக்கிள் வந்து டெஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தர ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று வரும்போது நம்ம யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ஒரு கோல்ட் பண்ண ஃப்ரீயாக கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் வெஹிக்கிளோடு சேர்த்து சங்கத்தை அறிவிட்டு போங்க. தேங்க்யூ.